அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தான், அவனா இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தான். அநியாயம் கொள்ள வச்சாங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கேக்குறோம், நாங்க முறைக்கு கொடுத்துட்டு வரோம், அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அவன்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தாங்க, இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அநியாயம் பண்ணா பின்ன நாங்க அரெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். வந்து பிஜேபி வந்து பிஜேபி இவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணு, இவனை தூக்கி உள்ள போடுறதுக்கு அது வரைக்கும் சந்தோஷப்படுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பிஜேபியோட பழிவு நடவடிக்கைலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் அப்படிதான் சொல்லி, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, வேற எப்படி சொல்லுவாரு? அவர் ஒத்துக்குவாரா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதே வந்து பொய்யின்றாரு அவரு. அவர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நிக்க சொல்லுவாரு, 2 மணி நேரம் வந்து நிக்க சொல்லுங்க. தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மக்கள் அனைவரும் செந்தில் பாலாஜியின் கைது சரி என்பது போல தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். 2011 மற்றும் 2016 ஆண்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு தொடர்பாக அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சரும் தற்போதைய மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் 2 தினங்களுக்கு முன்பு சோதனை நடத்தினர். இதில் சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு, தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் சுமார் 18 மணி நேரம் நீடித்த சோதனையின் நிறைவில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அலுவலர்கள் கைது செய்தனர். அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓமந்துரார் பல்முனோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திடீர் கரூர் நகருக்குள் வந்த ஒரு நபர், மக்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக வந்திருக்கிறோம், எங்க ஊரில் செய்தால் 10/11 போய்விடும், அதனால் அவரது சொந்த ஊரில் கொடுக்கலாம் என்று வந்துள்ளோம் என்று கூறினார். இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது நடவடிக்கையை கொண்டாட முயன்றவர்கள் கரூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலையில் அகில இந்திய சட்ட உரிமை கழக நிர்வாகிகள் கரூரில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அமைச்சரின் கைதை கொண்டாட முயன்றபோது அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது.